கால்நடை மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பேசியிருக்கிறார். மாநிலங்கள் வளர்ச்சி அடையக்கூடாதாம். அட அட அடா, எவ்வளோ பெரிய கருத்து! மாநிலங்கள் வளர்ச்சி அடைவது நாட்டுக்கு உகந்தது அல்ல, சனாதனத்திற்கு எதிர்கருத்து கிடையாது. யாரும் பேசக்கூடாது அப்படிதான் வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில். படிக்கக்கூடாதுன்னு நாக்காக இருக்கணும், கேட்கக்கூடாது காதில் ஈட்ட காத்தி ஊச்சணும், படித்து மனசில் வச்சுருந்தா நெஞ்சை புழக்கணும். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதற்கு எதிர்கருத்து கூறுபவர்களும் மத விரோதிகள் ஆவர். சனாதனத்துக்கு இதுதான் விளக்கம். இது ஒன்று போதும் நாம் ஏன் எதிர்கூறங்கிறதுக்கு, வேறு ஒன்றும் தேவையில்லை. தமிழ்நாட்டில் ஏன் இவரை தேர்வு செய்து அழைத்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் ஒரு போலீஸ்காரர் தான் தலைவர், ஆளுநரும் ஒரு போலீஸ்காரர் தான். சட்ட நிபுணர்கள்லாம் கூடி சட்டத்தை எரிச்சா என்ன தண்டனை? என்ன வேடிக்கை தெரியுமா தோழர்களே? சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை என்று சட்டத்தில் இடமில்லை. இதே குருமூர்த்தி எழுதினார். ஸ்டாலின் நல்லவர் தான், கொஞ்சம் வீரம் பண்ணிக்கிட்டு இருந்தும் தீக்கட்டு கொஞ்சம் விலகி நிற்கணும். பலார்னு பதில் கொடுத்தாரு. நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, எங்களை வழி நடத்துவது திராவிட கழகம். பொதுவாக இந்த மன்றத்தில் நம்முடைய ஆசிரியர் பேசிய கூட்டங்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் அதில் முக்கியமாக நாம் கோடிட்டு காட்ட வேண்டியது கண்டன கூட்டமும் மாற்று கருத்துக்கு மறுப்பு கூட்டங்கள் தான் அதிகம். அதை நான் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இதுவரை எத்தனை கூட்டங்கள் ஆசிரியர் இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறாரு? சங்கராச்சாரியர் யார் என்பதில் ஆரம்பித்து தொடர் பி ராமமூர்த்தி அவர்களுக்கு பதில் சொல்வதில் தொடங்கி எத்தனையோ கூட்டங்கள், எதிர்ப்பு கூட்டங்களை, கண்டன கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அவற்றை தொகுத்தாலே ஒரு சிறப்பு செய்தியாக, வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு செய்தியாக இருப்பார். அந்த முயற்சியை நாம் மேற்கொள்வோம். பொதுவாக அண்ணா சொல்வார், ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்கு? அது அழகாக சொன்னார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது அண்ணா அவர்கள் தொலைநோக்கோடு சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிற தொலைக்காட்சியில் எத்தனை பார்த்தீங்கன்னு தெரியல. கால்நடை மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பேசியிருக்கிறார். மாநிலங்கள் வளர்ச்சி அடையக்கூடாதாம். அடா அடா அடா, எவ்வளோ பெரிய கருத்து! மாநிலங்கள் வளர்ச்சி அடைவது நாட்டுக்கு உகந்தது அல்ல. அப்போ இந்த ஆளுநர் எதுக்கு கொஞ்சம் போட்டிருக்காங்க? மாநிலங்கள் வளர்ச்சி அடையாமல் பார்த்து கொள்வதற்காக ஒரு ஆளுநர். இப்படி ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் அரசமைப்பு சட்டத்தில் காக்க வேண்டியவர், எந்த மாநிலத்தில் இருக்கிறாரோ அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டியவர், அவர் மாநிலங்கள் வளர்ச்சி அடையாமல் பார்த்துக்கணும். அப்படி வளர்ச்சி அடைவது நாட்டுக்கு உகந்தது. என்ன நாட்டுக்கு உகந்தது? இல்லை, ஒன்றும் புரியல. எல்லாம் யாருக்கும் உதிக்காத கருத்துக்கள். இன்றைக்கி ஆளுநர் மாநிலத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்குது. சனாதன தர்மத்திற்காக பாடுபட்டவர் பராசரன்னு சொல்லி விருது கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா கேசவ ஐயங்கார் இருந்தார், அதுக்கு ஒரு மறுப்பு கூட நடந்துச்சுங்க. அவர் ஸ்ரீ வள்ளுவர் உள்ளவனு புத்தகம் எழுதினார். அதற்கும் உடனடியாக இங்கே சிறப்பு கூட்டம். அது என்ன சொல்லப்பட்டது என்றால், திருக்குறள் மனு தர்மத்தினுடைய சாரம். இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. வழக்கமாக சொல்கிறது தான், எந்த பார்ப்பான இருந்தாலும் செத்துப்போன நாகசாமி வரலிக்கும், திருக்குறள் மனு தர்மத்தின் சாரம். அவரும் அப்படி தான் அந்த புத்தகத்தை எழுதினார். அப்பொழுது உடனடியாக இங்கே ஒரு மறுப்பு கூட்டம் இரண்டு நாள் பேசினார் நன்னன் அவர்கள். முதலாளர் நிகழ்ச்சியில் மறைந்த நீதிபதி வேணுகோபால் அவர்கள்
தலைமை வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார். அதுவும் ஒரு கண்டனம் கொடுத்தான். இப்போ அவருடைய மகன் அவர் வந்து அந்த ராம ஜென்ம பூமியில் அவ்வளோ அருமையாக 450 ஆண்டு காலம் வரலாறு படைத்த சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலத்தை உடைச்சு, அப்படி உடைச்சவங்கெல்லாம் பிரதமராகிட்டாங்க, துணை பிரதமராகிட்டாங்க. எந்த நாட்டிலும் இப்படி ஒரு அதிசயம் அதிர்ச்சி நடைபெற்றதாக நாம் கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போது ஆளுநர் மாளிகை அன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆளுநர் மாளிகையில் கூட்டம் நடத்துறதுலாம் இடம் கொடுக்குறாங்களா? இப்போ ராதாமன்றம் இருக்குது, எம்ஆர் ராதாமன்றம் இருக்குது, இப்போ பொதுக்கூட்டங்களுக்கு நடக்குது, திருமணம் நடக்குது, பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம நடத்துகிறோம். இனிமேல் நம்ம ஆளுநர் மாளிகைக்கும் நம்ம பல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு சனாதன எதிர்ப்பு பொதுக்கூட்டம் நடத்தணும், நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாமா? ஆளுநர் மாளிகைங்கிறது பெரிய இடம், அது பெரிய இடம் தான், அது வேறு விஷயம். ஆனால் அங்கே போய் வெளியாருக்கு கூட்டத்திற்கு அனுமதி அளிப்பது என்பது ஒரு அதிசயமான விஷயம். அதற்கு இப்போ நீங்கள் எதையும் கேட்கலாம், நம்ம கூட யாரையும் கேட்கலாம், நாங்கள் இது மாதிரி ஒரு கூட்டம் சிறப்பு கூட்டம் நடத்தணும், திருக்குறளை பற்றி பேச போகிறோம், இல்லை மனிதனத்தை பற்றி பேச போகிறோம், அது எப்படி பேசுகிறோம் வேறு விஷயம், உங்கள் ஆளுநர் மாளிகையில் எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல, அந்த உரிமை இருக்குல்ல. சனாதன தர்மத்தை காத்தவராம். சனாதன தர்மம்னு என்னன்னு நான் அபிதான சிந்தாரமையிலூட காணும். எங்கேன்னும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் ஒரு புத்தகத்தில், சனாதன தர்மா தி ஹார்ட் ஆஃப் ஹிந்துயிசம்னு ஒரு புக்கில் அதோட தோழர்கிட்ட சொன்னால் எடுத்து கொடுத்தாரு. சனாதன தர்மம் அல்லது நிலையான தத்துவம் என்றுமே மாறாதது. உலகத்தில் என்றுமே மாறாதுன்னு கழிவே கிடையாது. மாற்றம் என்பது தான் மாறாதது, அதுதான் அறிவியல் சிந்தனை. இப்போ ஆளுநர் கூட அவர் உடை நடைவெல்லாம் மாற்றம் இல்லையா? சனாதன தர்மப்படி என்ன உடைய அவர் உடுத்திருக்கணும்லாம் கேட்கலாமா? அதாவது சனாதனத்தன்மை அதாவது மாறாதது, என்றுமே நிலைத்து நிற்கக்கூடியது. வேத மதம் இதனை மையமாக கொண்டு இயங்குகிறது. அந்த சித்தி பார்த்தீங்களா, எங்களுடைய ரூட்டு வேத மதம். உணர்வுபூர்வமான ஆன்மீக கொள்கைகள் எப்பொழுதும் நிலையானவைகளாக இருக்கின்றன என்று சனாதனம் கூறுகிறது. உணர்வுபூர்வமாக ஆன்மீகம் கொள்கைகள் எப்போதும் நிலைச்சிருக்கணுமா? சனாதனத்திற்கு எதிர்கருத்து கிடையாது, யாரும் பேசக்கூடாது. அப்படி தாங்க வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில், படிக்கக்கூடாதுன்னு நாக்காக இருக்கணும், கேட்கக்கூடாது, காதில் ஈட்ட காத்தி ஊச்சணும், படித்து மனசில் வச்சுருந்தா நெஞ்சை புலக்கணும். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது, அதுதான் சனாதன தர்மம். அந்த சனாதனத்தை காப்பாற்ற வந்தவருக்கு தான் அவர் விருது. ஆளுநர் மாளிகைகள் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா நம்மளாம் எங்கே போகிறது நினச்சி பாருங்கள். சனாதனத்துக்கு எதிர்கருத்து கிடையாது. உலகம் முழுமைக்குமான வாழ்வியலை கூறுகிறது. இதன்படி நடந்தால் மனித இனம் செழிக்கும். இதற்கு எதிர்கருத்து கூறுபவர்களும் மத விரோதிகள் ஆவர். சனாதனத்துக்கு இதுதான் விளக்கம். இது ஒன்று போதும் நாம் ஏன் எதிர்கூறங்கிறதுக்கு, வேறு ஒன்றும் தேவையில்லை. ஒரு ஆளுநர் மாளிகையில் இவ்வளவு பச்சையாக வெளிப்படையாக மாற்றங்கள் கூடாது, வேதங்கள் தான் இருக்கணும், எதிர்கருத்து கூறக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் திராவிடக் கழகம் என்று ஒன்று இருக்கிறது. தந்தை பெரியார் அண்ணன் மணிமையாருக்கு பின்னாலே இவற்றெல்லாம் கேட்பதற்கு என்று ஒரு தலைவர் இருக்கிறார். ஆகவே அந்த கடமையையும், எவ்வளோ பெரிய அதிகார பீடத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அந்த கடமையை கண்டிப்பாக இந்த கழகம் செய்யும். ஆளுநர் என்றால் ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்தினுடைய ஒரு சின்னம். அவர் எந்த மத தன்மைக்கும் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு செய்தி சொல்கிறேன், 1971
குடியரசு துணைத் தலைவராக ஜிஎஸ் பாதக் நின்றிருந்தார். குஜராத் மாநில ஆளுநராக ஸ்ரீமான் நாராயண் இருந்தார். துவாரக பீடை சங்கராச்சாரி மடத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு அழைப்பு போகுது. யாருக்கு? குடியரசு துணைத் தலைவருக்கு. எங்கள் மடத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. உடனே குடியரசு கட்சி குடியரசு துணைத் தலைவர் ஜிஎஸ் பாதகுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த துவாரக பீடம் சங்கராச்சாரியார் தீண்டாமையை வலியுறுத்தக்கூடியவர், அவருடைய அழைப்பை ஏற்று ஒரு குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் வரலாமா? ஏமான்னு கேள்வி தானே கேட்கணும். உடனே அவர் விளக்கம் கேட்கிறார். ஜிஎஸ் பாதக் என்ன பண்ணுறாரு? மடத்துக்கு விளக்கம் கேட்கிறார். பதிலே கிடையாது. அதான் அவங்களுடைய குணம். உடனே ஜிஎஸ் பாதக்கும் போகல, கவர்னரும் போகவில்லை. அவர்கள் கவர்னர், அவர் உண்மையான அரசு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். இங்கே கவர்னரே அழைச்சி ஆளுநர் மாளிகையை சனாதனத்தை காப்பாற்றுவதற்காக அவர் விருது கொடுக்கிறார் என்றால், இந்த ஆளுநர் இதற்காக தமிழ்நாட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏன் இவரை தேர்வு செய்து அழைத்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் ஒரு போலீஸ்காரர் தான் தலைவர், ஆளுநரும் ஒரு போலீஸ்காரர் தான். எவ்வளவோ போலீஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம். அரசியல் சட்டம்னு சொல்லி ஒரு காகிதத்தை எரிச்சா 3 ஆண்டு தண்டனை என்று, ஜாதி ஒழிப்புக்காக வேறுக்காக இல்லை. ஐயா ஐயா அவர் தஞ்சையிலே ஒரு மாநாடு கூட்டி 1957 நவம்பர் 3 ஜாதி ஒழிப்பு ஸ்பெஷல் மாநாடு, ஐயாவளுக்கு இடைக்கிடையே ரூபா நாணயம் கொடுக்கப்பட்டது. அந்த மாநாட்டில் தான் தந்தை பெரியார் கேட்டார், இந்த நாடு சுதந்திர நாடு என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஒரு சுதந்திர நாட்டில் ஜாதி இருக்கலாமா? ஜாதி இருக்கும் நாட்டில் உண்மையான சுதந்திரம் இருக்குமா? தோழர்களே, இந்த கேள்விக்கு இதுவரை பதில் உண்டா சொல்லுங்க. இதுவரை ஒரு சுதந்திர நாட்டில் ஜாதி இருக்கலாமா? ஜாதி இருக்கும் நாட்டில் உண்மையான சுதந்திரம் இருக்குமா? பதிலே இல்லை. ஐயா வாய்தா கொடுத்தாரு அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு 3 வாரம், அது நவம்பர் 26. அதுக்கு ஒரு அர்த்தம், ஐயா ஒரு போராட்டத்தை அறிவித்தா அந்த தேதிக்கு கூட ஒரு வரலாறு இருக்கும். நவம்பர் 26 1949 நவம்பர் 26 தான் இந்திய அரசமைச் சட்டம் முழுமை பெற்ற நாள். அந்த நாளில் நவம்பர் 26 அன்று ஜாதியை பாதுகாக்கின்ற பகுதியை எரிப்போம், பகிரங்கமாக எரிப்போம். சும்மா இல்லை, காவல்துறைக்கு போராட்டத்தில் சிலருடைய பட்டியலை கொடுத்துவிட்டு நாங்கள் எரிப்போம். என்ன வேடிக்கைன்னா, அவங்களும் ஆராய்ச்சி பண்ணாங்க. பிரதமர் நேரு தான் இதுவும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. லட்சக்கணக்கான மக்களை கூட்டி ஒரு தலைவர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார், அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அப்படி அவங்க பார்க்கல. சட்ட நிபுணர்கள்லாம் கூடி சட்டத்தை எரிச்சா என்ன தண்டனை? என்ன வேடிக்கை தெரியுமா தோழர்களே? சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை என்று சட்டத்தில் இடமில்லை. அப்படி ஒரு போராட்டத்தை தந்து பெரியார் அறிவித்தார். அவசர அவசரமாக 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. தோழர்களை இதற்காக அஞ்சாதீர்கள். 3 ஆண்டு அல்ல, 30 ஆண்டு தண்டனையாக இருந்தாலும் இந்த போராட்டம் நடக்கும். 10,000 தோழர்கள் அந்த சட்டையறி போராட்டத்தில் கலந்து கொண்ட இயக்கம், அந்த இயக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கொள்கைக்காக எதையும் செய்யக்கூடிய தாங்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த கழகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஆன்மீகத்திற்கு பல பேர் விளக்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்ப்பனர்களுக்கு வந்து ஒரு அதிகாரபூர்வமற்ற, ஏ அதிகாரபூர்வம்னு சொல்லலாம், ஒரு 7 இருக்குன்னா அது துக்களுக்கு தான். சோ ராமசாமி உதவி சொல்கிறார், அரசியல்வாதி ஆவதற்கு என்ன தகுதி வேண்டும்?
ஆன்மீகவாதி ஆவதற்கு என்ன தகுதி வேண்டும் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார், அரசியல்வாதி ஆவதற்கு பொய் சொல்ல தெரிய வேண்டும், ஆன்மீகவாதி ஆவதற்கு அருளை பொய்யாக திருத்தி சொல்ல வேண்டும். ஆன்மீகத்துக்கு இதான் சொன்னார் விளக்கம். இப்போ இந்த ஆன்மீகம்தான் இப்போ ஆளுநர் மாளிகையில் அந்த உண்மையை திருச்சி சொல்லக்கூடிய ஒரு அவசியம் இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும். அதுக்கு தான் எப்படி நம்ம சுற்றி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதுவும் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மட்டும் திட்டமிட்டு தேர்வு செய்து சில ஆளுநர்களை அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் உண்மையை சொல்ல வேண்டும், மக்கள் மத்தியில் தோலுறுத்து காட்ட வேண்டும் என்ற கடமையை இந்த கழகம் செய்கிறது. இன்னொரு கேள்வி பாருங்கள், துக்களகில் தமிழக மக்கள் எந்த விஷயத்தில் தனித்துவம் கவனிங்க, தமிழக மக்கள் எந்த விதத்தில் தனித்துவமானவர்கள், ஆன்மீகத்தில் மூழ்கிய தமிழ் மக்கள் தொடர்ந்து திராவிடர் கழகங்களுக்கு வாக்களிப்பு தான் தனித்துவம். திராவிட அரசியல் கட்சிகளை சொல்ல நல்லா கவனிங்க, ஆன்மீகத்தில் மூழ்கியிருந்தும் தமிழ்நாட்டு மக்கள் திராவிடர் கழகங்களுக்கு வாக்களிப்பது அவர்களது தனித்தத்துவம். ஒத்துட்டானா? எதிரிலே வாக்கு மூலம், ஆமாம், திராவிட கழகங்களுக்கு தான். இதே குருமூர்த்தி எழுதினார், ஸ்டாலின் நல்லவர் தான், கொஞ்சம் வீரமணிக்கிட்டு இருந்தும் தீக்கட்டு கொஞ்சம் விலகி நிற்கணும். பலார்னு பதில் கொடுத்தாரு, நேற்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி எங்களை வழி நடத்துவது திராவிட கழகம். அதை எதிரிகள் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆன்மீகத்தில் மூழ்கியிருந்தாலும் திராவிட கழகங்களுக்கு வாக்களிக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அதை எதுவும் நினைச்சு பாருங்க. இப்படி நம்ம ஆட்சியில் இல்லை எல்லாம் விட்டாலும் இது பெரியார் நாடு என்பது வேடிக்கைக்கு இல்லை, அவருக்குன்னு அவளை சொல்லி பெருமைப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. திராவிட பூமி என்பது உலக அறிந்த விஷயம். அந்த வரை இந்த மாதிரி ஆளுநர்களை இங்கே அனுப்பி கொஞ்சம் ஆழம் பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு செய்தி நடந்துக்கிட்டு இருக்கு, அதையும் உங்களை கவனித்து கொண்டு வர விரும்புகின்றேன். பொது இடங்களில் ஆர்எஸ்எஸ் பயிற்சிகளை தொடங்கிவிட்டார்கள். வடலூரில் வள்ளலார் வாழ்ந்த அந்த பூமியில் அந்த மைதானத்தில் ஆர்எஸ்எஸ் பயிற்சியை தொடங்கிய நிலையில் நம்முடைய தோழர்கள் திரண்டு நின்று விரட்டி அடித்திருக்கிறார்கள். இப்பொழுது கேள்விப்பட்டேன், சென்னையில் பெரம்பூரில் அந்த மேம்பாலத்தின் கீழ் மாறன் பூங்கா அங்கே பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே கழக தோழர்கள் வந்திருக்கிறார்கள், நம்முடைய வழக்கறிஞர் குமாரதன் போன் வந்திருக்கிறார்கள். நீங்கள் வடலூரை பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறீர்கள். இன்னொரு செய்தி, எப்படி போகிறான்னா, முதல்ல தனியார் பள்ளிக்கூடத்தை பிடிக்கிறான். என் கையில் ஒரு கடிதம் இருக்குது, சின்னமன்னூர் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் லீவு நாளில் இளைஞர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புடின்னு சொல்லிட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. சின்னமனூரில் ஸ்ரீ விசாகா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி ஏரசே ரோடு சின்னமனூர். அப்புறம் நம்ம தோழர் போய், என்ன அங்கே இருந்திருந்து இதுக்கு பயிற்சிக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, இவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க, பிள்ளைகள்லாம் பயிற்சி பிடிச்சி மசூதி அடிக்கிறதுக்கு கொண்டு போயிடுவான், சர்ச் அடிக்கிறதுக்கு கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னோடனே அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் இதை அறிந்து யோக பயிற்சிகள் வகுப்புகள் ரத்து செய்து அதற்கான அனுமதியும் எனது பள்ளியில் அனுமதிக்க மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கடிதம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், கூர்மையாக கவனிக்கணும். அலட்சியமாக இருந்தால்
அது லாபத்தில் ஆபத்தில் கொண்டு போய்விடும் என்ற முறையில் தெரியும். இங்கே ஆசிரியர் என்ன பேசுகிறாரு, பேராசிரியர் சுபவி என்ன பேசுகிறார் என்பதை உடனடியாக எடுத்து சொல்லக்கூடிய காதுகள் இங்கே இருக்கு, எனக்கு தெரியும். தாராளமாக சொல்லிட்டோம், நாங்கள் பேசுவதெல்லாம் சட்டப்படியால்தான், நேர்மையானதுதான் என்பதை மட்டும் இந்த நிலையில் எடுத்து சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.